சுடர்கொண்டு தொழுவோரை மென்மேலும் உயர வைத்தாயா கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் வடிவான சதுர்வேதனே கருணை பொழி மதுரையின் தமிழுலகம் வாழவே கண் கொண்ட சிவநாதனே வந்து கோபாலகிருஷ்ணனுடைய பெஞ்ச் மார்க். என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் சாங் இந்த ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்சு பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லணும். இந்த ஹை பிச்சில் என்ன ஒரு வால்யூம், என்ன ஒரு டெப்த்து. கோபாலகிருஷ்ணனை இப்போவே பாராட்டணும்னு நினைக்கிறோம். அதை நான் முடிஞ்சதுக்கப்புறம் பாராட்ட வேண்டாம். இந்த பாடல் பாடியதுக்காக உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களை பாராட்டுறோம். ஸோ உங்களை பாராட்டுவதற்காக சுரேஷ் எங்கே இருக்கீங்க? சுரேஷ் எங்க இருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கமிங். வயலின் வித்வான் சுரேஷ் உங்களை பாராட்டுவார், உங்களுக்கு மரியாதை செய்வார். சோ தட் இஸ் வாட் வி வாண்டட் டு டு இட். ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக். ஒரு சின்ன பதிவு வித் பிஜியோட பெர்மிஷனோட, எல்லாரோடைய பெர்மிஷனோட. இது வந்து நாங்கள் உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த பாட்டு வந்து செலெக்ஷன் ரவுண்டில் பிஜி பாடினது. இந்த பாட்டுக்கு அவருக்கு என்ன மரியாதை கிடைச்சதுன்னா,
ஜூரிஸ் அதாவது ஜட்ஜஸ் வந்து ஸ்ரீனி சார், கார்த்திக் சார், விஜய் பிரகாஷ் சார், இவங்க மூணு பேருமே இந்த பாட்டை எங்களாலே பாட முடியாது, இந்த பாட்டை பாடுறதுக்கு இந்த செட்ல இல்லை, இங்க யாருமே இல்லை, இது வந்து நீ டைட்டிலுக்கும் ஒரு படி மேல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இவருக்கு கிடைச்ச எங்க செட்லேயே வந்து ஒரு நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும், அப்படி ஒரு அதிகபட்சமான ஒரு டேலண்ட்டை ஒரு தாயே ஒரு குருஸ்தானத்தில் வாங்கியிருக்க ஒரு அருமையான தகுதி வாய்ந்த இசை இசை ஞானம் கொண்டவர்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி பிஜி மாதிரி ஒரு அருமையான நண்பர் எங்களுக்கு கிடைச்சது, எங்க செட்ல கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஷாம்லா, சோ நைஸ் ஆஃப் யூ. இவங்களை மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர், எந்தவித ஈகோவும் பார்க்காம அடுத்த சக கலைஞர்களை பாராட்டுறது அவங்கள மிஞ்ச முடியாது. ரொம்ப அருமையாக இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு நினைச்சேன், கரெக்டாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. அதாவது கிளாசிக்கல் சிங்கர்ஸ் அவங்க பாடும்போது கூட இவ்வளோ டீட்டெயிலாக பாடணும், இல்லைன்னா இந்த இந்த விருத்தம் சோபிக்காது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்கு இந்த பாட்டில், ராகம் மாளிகையாக வருது. ஏன்னா நான் வயலினிஸ்ட் இருந்ததுனால அவ்வளோ நுணுக்கம் தெரியும் பாடுறதில். ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப நுணுக்கமாக பாடினீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, காட் பிளெஸ். சார் தேங்க்யூ, நீங்கள் இந்த பாட்டை எனக்கு இங்கே பாட சொன்னதுக்கு. இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஜட்ஜஸ் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இந்த பாட்டு வந்து நான் பாடும்போது நம்ம மணிகண்டன் அண்ணா தான் எனக்கு வந்து செட்டில் வந்து எனக்கு வாசித்தார். ஸோ அந்த இந்த நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மணி அண்ணா, யூ ப்ரொவைடட் அ கிரேட் சப்போர்ட் அன்னைக்கு. அப்புறம் எங்களாலே பாட முடியாதுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை. ஏன்னா நான் வந்து வேற ஒரு துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 10-12 இயர்ஸா. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இந்த ஒரு ஆன்லைன் கோவிட் கொரோனா பீரியட்ல வந்து ஆன்லைன்ல ஒரு ஈவெண்ட், ஒரு ஷோ மாதிரி நடந்துட்டு, காம்படிஷன் மாதிரி, குளோபல் ப்ரோக்ராம். அதுல ஃபினாலேல நான் இந்த பாட்டு பாடி வின் பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து அது வின் பண்ணது நான் சொல்ல வரல. சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த பாட்டை என்னால பாட முடியும், நான் இந்த பாட்டே பாட முடிஞ்சது அப்படின்னா என்னால் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு என்னால் இந்த ஃபீல்டில் வந்து எந்த விதமான சேலஞ்சும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். பிகாஸ் அந்த பாட்டை கற்றுக்கிறது, அந்த பாட்டை பாட முடிஞ்சதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான். அந்த ஒரு மனோதிடத்தை, அந்த ஒரு சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இதுதான் நான் இந்த தருணத்தில் நான் வந்து சொல்ல ஆசைப்பட்டது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷாம்லா, பூமிகா, சாய், கௌஷிக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். Thank you musicians and thank you organizers. Thanks for all your support.